ஹாய் குட்டீஸ், என்ன கதை கேட்க தயாராக இருக்கீங்களா? ஒரு ஊரில் ஜமீன்தார் ஒருத்தர் இருந்தாராம். அவர்கிட்ட நிலத்தை வாங்கி அதில் தோட்டக்காரன் ஒருத்தன் காய்கறிகளை பயிரிட்டான். ஆனால் ஒரு முயல் அந்த தோட்டத்துக்கு தினம் வந்து பிஞ்சு காய்கறிகளையெல்லாம் சாப்பிட்டுடுமா. அந்த முயலை விரட்ட தோட்டக்காரன் என்னென்னமோ தந்திரம்லாம் செஞ்சு பார்த்தானா. ஒரு நாள் அவனுக்கு முயல் மேலே ரொம்ப கோபம் வந்துடவே ஜமீன்தார்கிட்ட போய் சொன்னானா, என்னப்பா இந்த முயலை விரட்டவா உன்னால் முடியலை அப்படின்னு கேட்டாரா அந்த ஜமீன்தார். அதுக்கு தோட்டக்காரன், இந்த முயலோட விஷயம் பெரிய மர்மமாக இருக்குது ஐயா. எத்தனை தடவை பொறிகளை வச்சாலும் அதில் அகப்படுறதே இல்லை. கல்லையோ இல்லை கட்டையோ எடுத்து அது மேலே வீசினா கூட அது மேலே படுறதே இல்லை. இது மந்திரமோ மாயமோ எனக்கு ஒன்றும் தெரியலை. நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு கேட்டான் தோட்டக்காரன். அதுக்கு ஜமீன்தார், மந்திரமாவது மாங்காயாவது, என்னோட வேட்டை நாய்கள்கிட்ட இந்த மந்திரம்லாம் பலிக்காது. நாளைக்கு காலையில் வேட்டை நாய்களோட வரேன், நீ கவலைப்படாமல் போ அப்படின்னு சொன்னார் ஜமீன்தார். மறுநாள் காலையில் ஜமீன்தார் தன்னோட நண்பர்கள் வேட்டைக்காரங்க நாயிங்க புடைசூழ தோட்டத்துக்கு போனார். வேட்டைக்காரங்க கொம்புகளை ஊதுனாங்க. தோட்டத்துக்குள்ள வேட்டை நாய்ங்க பாஞ்சு ஓடிச்சு. ஒரு செடி மறைவில் பதுங்கியிருந்த முயல் பயந்து போய் வேலியை தாண்டி ஓடிச்சு. அதை பார்த்த ஜமீன்தார் வேலி பக்கம் ஓடினார். அவர் பின்னாலேயே நண்பர்களும் வேட்டைக்காரங்களும் நாய்களும் ஓடிச்சுங்க. இதனால் ஒரு அழகான தோட்டத்தில் இருந்த காய்கறி செடிகளும் வேலிகளும் அழிஞ்சுது. ஒரு முயலை பிடிக்கிறதுக்காக ஜமீன்தார் கோஷ்டியால் தோட்டமே அழியிற மாதிரி ஆயிடுச்சு. இதை பார்த்ததுக்கப்புறந்தான் தோட்டக்காரனுக்கு புத்தி வந்தது. அவன் பெரியவன்களோட உதவியை கேட்டது எவ்வளோ அசட்டுத்தனோன்னு. ஒரு முயலை விரட்ட ஆசைப்பட்டு அரை மணி நேரத்தில் தன்னோட தோட்டமே அழிஞ்சு போச்சேன்னு ரொம்ப கவலைப்பட்டான். ஒரு முயல் இல்லை, ஆயிரம் முயல்கள் வந்தால் கூட இவ்வளோ நஷ்டம் ஏற்படுத்தியிருக்க முடியாது அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லி சொல்லி புலம்புனான். தன்னோட தகுதிக்கு மீறி எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாதுங்கிறது தான் இந்த கதையோட நீதி. என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிலா கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.